ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்விடியா கிராஃபிக்ஸ் டிரைவர் வந்து எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். என்விடியா கிராஃபிக்ஸ் டிரைவர் வந்து நம்ம அப்டேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஜிஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒரு சாஃப்ட்வேர் வந்து நமக்கு தேவை. அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணோம். உங்கள்கிட்ட இருக்கிற ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கூகுள் பேஜ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜிஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னு டைப் பண்ணிங்க. இதனுடைய லிங்க் வந்து பார்த்திங்கன்னா, நான் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட உள்ளே வந்துக்கலாம். GeForce எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட்டு வர லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே வாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, GeForce எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டவுன்லோட் நவுன்னு காட்டும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதனுடைய லிங்க் நான் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் கிளிக் பண்ணிங்கன்னா, GeForce எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 125 MB வந்து டவுன்லோட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா, GeForce எக்ஸ்பீரியன்ஸ் செட்டப் வந்து இருக்கும். அதை டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அக்ரி அண்ட் இன்ஸ்டால் கேட்கும். இன்ஸ்டால் கிளிக் பண்ணுங்கள். GeForce எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, GeForce எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, லாகின் கேட்கும். கீழேயே வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் ஆப்பிள் அக்கௌண்ட்டோ, ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டோ, டிஸ்கார்ட் அக்கௌண்ட்டோ, கூகுள் அக்கௌண்ட்டையோ வச்சு லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் என் கூகுள் அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ணுறேன். அக்கௌண்ட் இல்லாதவங்க வந்து க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கிங்க. ஓகே, லாகின் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, செக்யூரிட்டி சேலஞ்ச் வரும். வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்க்ரீன் வந்துச்சுன்னா, உங்கள் இமெயிலுக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் போயிருக்கும். அதை கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கங்க. வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். ஸ்கிப் கொடுங்க. ஸ்கிப் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம எப்படி அப்டேட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, மேலேயே ஹோமு, டிரைவர்ஸ்னு இருக்கும். டிரைவர்ஸை கிளிக் பண்ணுங்கள். டிரைவர்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா, மேலே செக் ஃபார் அப்டேட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கனாவே கீழே வந்து பார்த்திங்கன்னா, அப்டேட் வெர்ஷன் இருந்ததுன்னா டவுன்லோட் ஆப்ஷன் காட்டும். டவுன்லோடை கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட் கிளிக் பண்ணிங்கன்னா அப்டேட் வந்து டவுன்லோட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். ஒரு 500 MB 600 MB அந்த மாதிரி தான் ஒவ்வொரு தடவும் அப்டேட் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்ப்ரெஸ் இன்ஸ்டாலேஷன் ஆர் கஸ்டமைசேஷன் அந்த மாதிரி காட்டும். நீங்கள் கேம் ப்ளே பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல டிரைவரை வந்து கேம் ரெடி டிரைவர் டவுன்லோட் பண்ணோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, மேலே 3 டாட்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த டாட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா, ஸ்டூடியோ டிரைவர், கேம் ரெடி டிரைவர்னு இருக்கும். ஸ்டூடியோ டிரைவர் கிளிக் பண்ணிங்கன்னா, நீங்கள் அதாவது ஆப்ஸு, அதாவது ஃபோட்டோஷாப்பு, ஸ்கெட்சப் இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, நீங்கள் வந்து ஸ்டூடியோ டிரைவர் யூஸ் பண்ணுங்கள். இல்லை கேம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கேம் ரெடி டிரைவர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, டவுன்லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, எக்ஸ்ப்ரெஸ் இன்ஸ்டாலேஷன் கேட்கும். எக்ஸ்ப்ரெஸ் இன்ஸ்டாலேஷனை கிளிக் பண்ணுங்கள். எஸ் கொடுங்க. இன்ஸ்டால் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். இன்ஸ்டால் ஆகி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் ஸ்க்ரீன் வந்து ஒரு தடவை ஆஃப் ஆகி ஆன் ஆகும். நீங்கள் ஒரு தடவை வந்து பிசி வந்து ரீஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஏதோ ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.